உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இல்ல எதையோ மறைக்கிற என்னது என்னது சொல்லுன்னு கேக்குறல்ல சொல்லு. எதுவும் இல்ல ராஜா. சொல்லு என்ன சொன்னாங்க. விடு ராஜா, ஒண்ணும் இல்ல. இப்ப நீ சொல்லல. ஐயா சாப்பாடு ரெடி. கேட்டியா, சாப்பாடு ரெடியா? வா போலாம், முதல்ல போய் சாப்பிடலாம் வா. பார்வதியோட செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படியா? அப்போ ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். என்னது அப்படின்னு சொல்லுவ, நீங்க நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. சமயம் இல்ல, அஞ்சலி எவ்வளவு பெரிய கில்லாடின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. எங்க வீட்டுல அஞ்சலி சமையலுக்கு அத்தனை பெருமை அடிமை. அப்படின்னா போறதுக்கு முன்னாடி அஞ்சலி அம்மா கையால சமைச்சு நாங்களும் ஒரு முறை சாப்பிட்டு பாக்குறோம். அதுக்கு என்னக்கா, சமைச்சு போட்டுறேன். ஹலோ மேடம், அம்மா இங்க ரெஸ்ட் எடுக்க தான் அனுப்பி இருக்காங்க. சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ராஜா? ஐயா முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் சமைக்கிறத பத்தி பேசலாம். என்ன நீங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்க, அதுக்குதான். நீங்க சொல்றது அப்படி ஒண்ணு கன்வின்சிங்கா இல்லையே. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல தம்பி, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அப்படின்னு அதுல ரகசியம் இருக்கு. என்ன தம்பி நீங்க வேற. அதான ரகசியம், அது எப்படி உண்ட சொல்ல முடியும்? ரகசியம் என்னன்னு தெரியாம சாப்பிட மாட்டேன். பார்வதிக்கா நீங்க அந்த அஞ்சலிக்கு ஊத்துங்க. சாப்பிடுங்க. அக்கா அக்கா வேண்டாம் வேண்டாம், இருங்க. அப்படின்னா இந்த குழம்ப ராஜாக்கு போடுங்க, அதை எனக்கு போடுங்க. அஞ்சலி, நான் ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ மட்டும் தான் சாப்பிடணும் அத. அக்கா ஓதுங்க. அக்கா வேண்டாம். நல்லா இருக்குமா, சாப்பிட்டு பாருங்க. வேண்டாம் அக்கா. அக்கா சாப்பிட்டு வேண்டாம், உண்மையிலேயே நல்லா இருக்கும். சாப்பிடு அஞ்சலி, நீங்க ஒரு முறை சாப்பிட்டு. ஐயோ அச்சோ. சரி பரவாயில்ல, அஞ்சலிக்கு வச்ச குழம்பு அது எப்படி மிச்சம் இருக்கும்ல, அது போய் எடுத்துட்டு வந்துருங்க. ஐயா அவங்களுக்குன்னு ரெடி பண்ணது அவ்வளவுதான், மத்ததெல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் தான் ஐயா சமைச்சிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணா அடுத்த குழம்பு நாங்க ரெடி பண்ணிடுவோம். இல்லண்ணா வேணா, விடுங்க. நானும் அஞ்சலியும் இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். அண்ணா இதை கிளீன் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க, நாங்க போட்டு சாப்பிடுறோம். சரிங்க தம்பி. பார்வதி வா. இந்த அஞ்சலி. சாப்பிடு அஞ்சலி. சரி சாப்பிடுற ராஜா. என்ன எதுக்காக அந்த குழம்ப சாப்பிட சொன்னாங்க ராஜா? முனியன் அண்ணன் உன் காதுல அப்படி என்ன ரகசியத்தை சொன்னாரு? அந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும்,
அது வெளியில சொல்ல கூடாது. நீ சொல்லலனா அதனால கண்டுபிடிக்க முடியாதா? நான் சொல்லணும் உனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உன்கிட்ட சொன்னாரே அவர்க்கிட்டயே போய் கேட்டா உண்மைய சொல்லிட போறாரு. அவட்டல கேட்றாத. ஏ எதுக்காக கேட்க கூடாது? அது உன பின்ன தெரியாத ஒரு ஆம்பள கிட்ட ஒரு பொம்பள புள்ள அந்த விஷயத்துல போய் கேட்க கூடாது. ஓ அப்ப எனக்கு தெரிஞ்ச ஆம்பள நீதானே? நீ சொல்லு. அது இப்படி ஒரு பொம்பள புள்ள கிட்ட ஓபனா சொல்ல முடியும்? சரி விடு, அத நான் பார்வதி அக்கா கிட்ட சொல்லி முனி அண்ணா கிட்ட கேட்டு சொல்ல சொல்றேன். அவங்க ரெண்டு பேர் கிட்டயும் எந்த ரகசியமும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, நீ அவ்வளவு தூரம் சுத்த வேணா, நானே சொல்லிடுறேன். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சொல்லு 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 என்ன? அது வந்து சொல்லு, அந்த குழம்பு சாப்பிட்டா சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும். பவர்? என்ன பவர்? அதுல என்னால ஓபனா சொல்ல முடியாது. அவர் ஏன் காதுல சொன்ன விஷயத்தை நான் உன் காதுல வேணா சொல்றேன். சரி சொல்லு. அது வந்து என்னையா சொல்றது? நடந்தது சொல்லுவோம். யோ வாங்கிட்டு வந்த மாத்திர அத்தனையும் இதுலயே போட்டேயா? ஒன்னு ரெண்டு வச்சிருந்தாலும் உள்ள இருந்து குழம்பு எடுத்துட்டு வந்து அதுல போட்டிருப்பேன். எல்லாம் கெட்டு போச்சேயா? சரி கிளீன் பண்ணு, வேற என்ன பண்றது? ஏய் அஞ்சலி வேணா. நில்லு ராஜா. ஏய் இரு அஞ்சலி, வேற சொல்றது கேளு. வேணா நில்லு. அஞ்சலி இரு. நில்லு. ஏய் இரு அஞ்சலி. ஏய் ராஜா, கரண்ட் எங்க பறந்தது பாரு. அஞ்சலி வேணா சொல்றது கேளு, ஓடாத பாரு. நில்லு இரு, ப்ளீஸ் தோத்தாத. என்ன என்ன பேச்சு பேசுற? என்ன ஒரு நாதம்? பாத்து பாத்து வா. என்ன அடிக்கறியா? ஏய் நில்லு ராஜா. இரு இரு இரு, தப்பிக்க வா பாக்குற. இல்லையே உங்க அம்மா. அடி பாவி, என்ன ஜில எப்படி பண்ணிட்ட? பவர் ஜாஸ்தி வரும் சொன்னல, இதுதான் என்னோட பவர் ராஜா. அஞ்சலி என்னோட தப்பே இல்ல, அவங்க பண்ண தப்புல என்ன இன்வால்வ் பண்ணிட்டாங்க. நீ நல்லவனா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அவரு சொன்னது வேணா இதெல்லாம் தப்புன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லிருக்கணும் தான், ஆனா சொல்ல மறந்துட்டேன். இது மறந்தது இல்ல, மறைச்சது ராஜா. சொல்லாம அதுக்கு தண்டனையா? எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உன்னை வெளியே வரவே விட மாட்டேன். ஐயோ அஞ்சலி, ரொம்ப நேரம் நான் தண்ணில இருந்தா என் உடம்புக்கு ஆவாது அஞ்சலி. ஒச்சுச்சோ, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல ராஜா. என்ன பத்தி கவலைப்படாத, உன்னை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? நீ அப்படி பேசுற, நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா? உன்னை நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன், அத நீ மறந்துட்டியா? நான் நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. பெரிய சவால் கண்ணி இந்த வர. ப்ளீஸ் அஞ்சலி. சாரி புருஷா, நீ இதுவரைக்கும் என்னோட பாசிட்டிவ் சைடு தானே பாத்திருக்க, இது என்னோட நெகட்டிவ் சைடு. இரு மாவுல பிரிண்ட் போட்டுறேன். ஓ ஹலோ ஹலோ, எங்க வெளிய வரீங்க? இந்த பக்கம் வர ராஜா. இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு நீ தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும். திட்டமா போடுற திட்டம். அஞ்சலி எனக்கு சளி பிடிச்சுக்கோ. பிடிக்கட்டும். ஜோரம் வரும். வரட்டும். சன்னி வச்சிரும் அஞ்சலி. வைக்கட்டும் ராஜா. 2 hours, 2 hours தான் தண்டனை. நான் குறைக்கிறதா இல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காளே. திமிரு காட்டாதடி, பொதுக்கூட்டம் கூட போட்டு சொல்வேன்.
ரெஸ்பெக்ட்ங்க. அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, நோ நான் சொன்னா சொன்னதுதான். அஞ்சலி ஏ காஸ்ட்லி வாட்ச் இப்பர் வீணா போச்சு. பாய் பேல ராஜா. ஏமா குழம்பு வச்சதா அவங்க ஊற வைக்கிறது என்னையா? என்னங்க எங்க அவங்க தான் போல இருக்கு. சரி உள்ளே உட்காந்துரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். அவங்கள இரிட்டேட் பண்ணோம் சார். கெஸ்ட் ஹவுஸ்க்கு தானே போனாங்க, வேற எங்கேயும் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கலல்ல? அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க அங்க இருந்து கிளம்பினோம். வெரி குட். அப்புறம் அங்க யாரு போறாங்க யாரு வர்றாங்கன்னு நோட் பண்றதுக்கு பெர்மனண்டா ஒரு ஆளை போட்டு வைங்க. அவன் கொடுக்கற இன்ஃபர்மேஷன் அடிப்படையில தான் நம்ம மத்த மூவ் எல்லாம் பண்ணணும். சரியா? ஆல்ரெடி ஒரு ஆள் அங்க போட்டிருக்கோம், அவன் அங்க விட்டுட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆள் தேவைப்படுறாங்க. எப்ப வேணும்னு சொல்லுங்க சார். நம்ம ஜெகன் கூட ஃப்ரீயா தான் இருக்கான், அவனை வர சொல்றேன். ஆள்னா ஆள் இல்ல, ஒரு லேடி ஒரு பொண்ணு. டேய் என்னடா, நிம்மி ஃப்ரீயா தானே இருப்பா, இத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் எதுக்குங்க ஒரு லேடி? கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போய் அஞ்சலிய கொல்ல போறதே அவதான். இவனுங்க எல்லாம் வெளியில காவலுக்கு மட்டும்தான். என்னங்க பிளானுக்கு மேல பிளானா போட்டுட்டே இருக்கீங்க? கெஸ்ட் ஹவுஸ்லயே அஞ்சலியோட கதையை முடிச்சலாம்னு பாக்குறேன், அதனாலதான் இத்தனை ஏற்பாடும். கூப்பிடுறாங்க, இப்ப என்ன பண்றது? பார்வதி, ஏன் போன் எடுத்து கீழே வச்சுட்டு பேசாம பேசு? இப்படியா பேசுறது? அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? அது அம்மா கூப்பிடும் போது பாத்துக்கலாம், இப்ப எடுத்து பேசு. கூப்பிடுறதே அம்மா தாயா? அம்மாவா? சரி சரி எடுத்து பேசு, அப்புறம் அவங்க டென்ஷன் ஆயிட போறாங்க. ஸ்பீக்கர்ல போடு. வணக்கங்கம்மா. வணக்கெல்லாம் இருக்கட்டும். அஞ்சலி எங்க? பாத்ரூம்க்கோ ஹாலுக்கோ அலைஞ்சிட்டு இருக்காளா? அச்சச்சோ இல்லம்மா, இப்பதானே சாப்பிட்டிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் போக ஆரம்பிப்பா. சில உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களுக்கு பேதி மாத்திரை கொஞ்சம் லேட்டா தான் வேலை செய்யும். அம்மா ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? அந்த குழம்பு ராஜா சாப்பிட்டுட்டானா? இல்லம்மா, யாருமே சாப்பிடல. என்னது, யாருமே சாப்பிடலையா? ஆமாமா, அஞ்சலிக்கு ஊத்துறதுக்கு நாங்களும் எவ்வளவோ பாடுபட்டோமா, ஆனா அந்த பொண்ணு
அதையே எனக்கு ஒரு குழம்பு ராஜாக்கு ஒரு குழம்புன்னு கேட்டுச்சு. அத ஒரு வழியா சரி கட்டி ஊத்தலான்னு பார்த்தா குழம்பு தவறி கீழே கொட்டிருச்சுமா. ஒரு கரண்டி தவறுனா என்ன அடுத்த கரண்டி ஊத்த வேண்டியதானே? இல்லம்மா, மொத்த குழம்புமே கீழே கொட்டிருச்சுமா. அப்போ அவளுக்கு ஒண்ணுமே ஆகல அதானே? ஆமாமா. அதுக்கு ஒரு மாத்து ஏற்பாடு கூட நீ பண்ணி வைக்கல அப்படிதானே? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலமா. வாங்கிட்டு வந்த மொத்த மாத்திரையும் வேற அந்த குழம்புலயே போட்டேமா. இல்லனா கூட நீங்க ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. குழம்ப ரெண்டு பாத்திரத்துல எடுத்து வச்சா யாருக்கு தான் சந்தேகம் வராது? அதுலயும் அந்த அஞ்சலி ரொம்ப புத்திசாலி, அவள் எல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. இப்படி சொதப்பிட்டியே. சரி முடியுங்க. அம்மா ஒரு நிமிஷமா, பக்கத்துல தான் இருக்காரு, பேசியா? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரும் அங்க தங்க கூடாது. தங்கினாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர கூடாது. அதுக்கு என்ன வழி இருக்கு அத சொல்லு. அம்மா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல தங்க வச்சிடலாமா? நீ என்ன காரணம் சொல்லுவ? சொன்னாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காரணம் தான் சொல்லுவ. வேற வழி ஏதாவது இருந்தா சொல்லு. அம்மா, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க ரூம்ல நாங்க போய் தங்கிட்டா? இத்தனை நாள் எப்படி தங்குனீங்கன்னு கேப்பா. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பயம்னு கேப்பா. வேற ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லு. அண்ணி, இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? எப்படி? இவங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னதா காமெடியா இருக்கும். ஆனா ராஜா அஞ்சலிக்கு பயமா இருக்குன்னு சொல்ல வச்சுட்டா? அவளுக்கு பயமா இருக்குன்னா அப்படியெல்லாம் அஞ்சலி சொல்லுவாடா? சொல்ல மாட்டா. ஆனா அவளை அப்படி சொல்ல வைக்கணும். நாய பார்த்து பயப்படாதவங்க கூட இருக்கலாம், ஆனா பேய பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ணி, அம்மா பேய்க்கு நாங்க எங்கம்மா போறது? எங்கேயும் போக வேண்டாம், பேயே நீதான். தெரியுமா? உங்க உயிரை எடுத்துருவேன், அதுக்கு நான் கேரண்டி இல்ல. போன கட் பண்றேன். இப்ப என்னையா பண்றது? கவலைப்படாத பார்வதி, இன்னைக்கு நைட் நாம ஜெயிச்சிருவோம். ஜெயிக்கிறோம், தைரியமாயிரு. நானே வருவே. வணக்கம் சார். வாமா. யோ, எவ்வளவு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இவ்வளவு லேட்டாவா வருவ? இவங்களப்ப நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார், ஆனா சரியான பொண்ணை கூட்டு வரணும்ல. சொல்றது கரெக்டா செய்வாள்ல? என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். யோ, என்னையா இவரோட விஷயத்த சொல்லவே இல்லையா? என்கிட்ட நீங்க சரியான விஷயத்த சொல்லையே சார். சரி சொல்றேன். உங்க ஆளுங்க சேஸ் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணை இவ கத்தியால குத்திட்டு ஓடி வரணும். என்னம்மா பண்ணிருவல்ல? என்னங்க சார், எதையுமே சொல்லாம கத்தியால குத்திட்டு வரணும்னு சொன்னா எப்படி? அவ யாரு, எங்க இருக்கா, நான் எப்ப போகணும்ன்ற டீடைல்ஸ் சொல்லவே இல்லையே. சொல்றேன், கேட்டுக்கோ. பங்களாவ இவன் காட்டுவான். இன்னைக்கு நைட் நீ அந்த வீட்டுக்குள்ள போற, காரியத்தை முடிக்கிற. சார், போறேன், கத்தியால குத்துறேன், தப்பிச்சு வரேன், அதெல்லாம் ஓகே. அந்த பொண்ணு சாகுற மாதிரி குத்தணுமா இல்ல சீரியஸ் ஆகுற மாதிரி குத்தணுமா அத சொல்லுங்க சார். கத்தியால குத்தணும்னு சொல்றது சாகுறதுக்கு தானே குத்த சொல்லுவாங்க? அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியாது சார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி அனுப்புவாங்க.
எனக்கு அந்த கிளாரிட்டி வேணும் சார். தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோமா, நீ கத்தியால குத்துன உடனே அவ செத்துறணும். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிரலாம். அண்ணே அந்த பொண்ணோட போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒருவேளை நீ குத்த போறப்பவோ இல்ல குத்தி முடிச்சப்பவோ நீ யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டேனா? அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன் சார். ஒருவேளை மாட்டினா எனக்கு ஒரு மேடம் உத்தரவு போட்டாங்கன்னு சொல்லணும். என்ன காட்டி கொடுத்துற கூடாது, புரியுதா? அந்த மேடம் யாருன்னு நான் சொல்ல கூடாது. நீங்க சொல்லுன்னு சொல்றப்ப நான் சொல்லணும், அவ்வளவுதானே? சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். அண்ணே வாங்கன போலாம். இருமா, நான் இன்னும் பேசியே முடிக்கல. நீ போன வேலையை முடிச்சிட்டு மாட்டாம தப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா இந்த கவர்ல இருக்கிற கர்சீஃப அங்கேயே போட்டு வந்துடணும். புரியுது சார், அவங்க மாட்டணும் அதன திட்டம். ஆமா, இப்ப நாங்க கிளம்பலாமா? போங்க வாண. ஐஸ்வர்யா, ஒரு தங்கச்சி செய்ய கூடாததை நீ செய்யறப்போ ஒரு அண்ணன் செய்ய கூடாததை நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? உன் கையாலேயே உன் கண்ணை குத்த போறேன், ரெடியா இரு.